தில்ராஜு விஜயை நம்பர் ஒன்னு சொன்னதுல இருந்து யார் நம்பர் ஒன்னு சோசியல் மீடியால பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு. விஜய் படத்தோட கலெக்ஷன் அவருக்கு இருக்க பாப்புலாரிட்டியை வச்சு விஜய் தான் இப்ப நம்பர் ஒன்னு தில்ராஜு சொன்னது சரின்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தப்போ அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அஜித் எல்லா பெரிய ஸ்டார்ஸ் கூடயும் கிளாஷ் விட்டாரு, விஜய் அதை பண்ணல, அதுவும் இதுவும் எப்படி ஒன்னாகும்னு கேட்டு இந்த பஞ்சாயத்து பெருசாயிட்டு இருக்கப்போ ரஜினி ஃபேன்ஸ் என்னைக்குமே நாங்க தான் நம்பர் ஒன்னு சொல்ல அவங்களையும் விஜய் ஃபேன்ஸ் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. முத நம்பர் ஒன்னு எதை வச்சு சொல்றாங்கன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. கடந்த 10 வருஷத்துல விஜயோட கிராஃப் தீயா ஏறிட்டு இருக்குன்றதுதான் உண்மை. ஈவன் பீஸ்ட் கூட நிறைய தியேட்டர்ல நல்ல கலெக்ஷன் காட்டியிருக்கு. இதே தமிழ் சினிமால இப்போ யார் பாப்புலரா இருக்கான்னு கேட்டா ட்ரெண்டிங் ஃபேன் பேஸ் பாப்புலாரிட்டி ஓபனிங்னு கண்ணை மூடிட்டு விஜய சொல்லலாம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில யார் நம்பர் ஒன்னு கேட்டா எல்லாரும் பிரபாச சொல்லுவாங்க. அவர் படம் தான் அந்த இண்டஸ்ட்ரியோட ஹையஸ்ட் கலெக்டட் மூவியா இருக்கு. பட் இங்க இன்னும் 2.0 கலெக்ஷனையே பொன்னியின் செல்வன் விக்ரம்னால பீட் பண்ண முடியல. இண்டஸ்ட்ரி ஹிட்னு ஒரு வார்த்தை இருக்கு. 2.0 கலெக்ஷனை உடைக்கிற அளவுக்கு தமிழ்ல இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் படம் வரலன்றதா உண்மை. அதனால இந்த படத்து கலெக்ஷனை எது உடைக்குதோ அதான் தமிழ் சினிமாவோட இண்டஸ்ட்ரி ஹிட் படம். தெலுங்கு கன்னடான்னு இண்டஸ்ட்ரி ஹிட் படங்களை அவங்க கொடுத்துட்டாலும் தமிழ்ல இன்னும் ஒரு படம் வரலன்றதா உண்மை. இண்டஸ்ட்ரி ஹிட் படங்களா மாறுறதுக்கு பொன்னியின் செல்வன் தளபதி 67 மூவிஸ்க்கெல்லாம் அதிக வாய்ப்பு இருந்தாலும் இன்னைக்கு வர ரஜினி தான் அந்த ஸ்பாட்ல நம்பர் ஒன்ல இருக்காரு. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல எந்திரனை கூட விட்டுருவோம். கபாலி 2.1 ரெண்டு படங்கள் 300 கோடிக்கு மேல வச்சிருக்காரு. 100 கோடி 200 கோடி கிளப்ல விஜய் ஜாஸ்தி படங்கள் பண்ணியிருந்தாலும் 300 கோடிக்கு மேல பிகில் மட்டும்தான் இருக்கு. அதனால அந்த மனுஷனோட கலெக்ஷனை அடிக்காத வர அவர் தான் இங்க நம்பர் ஒன். விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் அவரோட பிரைம்ல அதிகமா கலெக்ட் பண்ண படத்துக்கு டபுள் மடங்கு கலெக்ஷனோட ரஜினி படம் ஒன்னு நிக்குது. இத தளபதி 67ல விஜய் உடைச்சா நானே ரஜினியை பீட் பண்ணி சூப்பர் ஸ்டார் ஆன விஜய்னு வீடியோ போடுவேன். பட் பாதிக்கு பாதி கலெக்ஷன் வச்சுட்டு ரஜினியை பீட் பண்ணிட்டோம்னு அபியூஸ் பண்றதுலாம் ரொம்ப தப்பு. கமல் அந்த டைம்க்கு அட்வான்ஸா படம் பண்ணார்னா இந்த கோலிவுட் மார்க்கெட்டை உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு போனது ரஜினி தான். அவர் போட்டு கொடுத்த ரூட்ல தான் இப்ப எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. விராட் கோலி 100 செஞ்சுரி அடிக்கட்டும், பட் அதுக்காண்டி சச்சினை அபியூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஒரு ஜெனரேஷன் ஆஃப் பீப்புளையே கிரிக்கெட் பார்க்க வச்சு எல்லாரையும் நம்மள திரும்பி பார்க்க வச்சவங்கள நம்மளே இப்படி பேசக்கூடாது. ட்ரிபிள் ஆர் மாதிரி ஒரு பிரம்மாண்ட படம் வந்துதான் ஜப்பான்ல முத்து கலெக்ஷனை 25 வருஷம் கழிச்சு உடைச்சிருக்கு. சோசியல் மீடியா இல்லாத காலத்திலேயே இப்படி சம்பவம் எல்லாம் பண்ணிருக்காருன்னா கொஞ்சம் அவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ரஜினியை சோசியல் மீடியால ரொம்ப அபியூஸ் பண்றதை பாக்குறேன். கண்ணுங்களா, ஸ்டார்ஸ்க்கு மத்தியில ஒருத்தவர சூப்பர் ஸ்டார்னு உலகம் ஃபுல்லா சொல்றதுக்கு அந்த மனுஷன் அப்பவே அப்படி ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருந்தாரு. இப்போ சிவகார்த்திகேயன் 200 கோடி படம் கொடுத்திருக்காரு. இன்னும் 10 வருஷத்துல அவர் விஜயை விட எண்ணிக்கையில நிறைய படங்கள் பண்ணுவாரு. விஜய் அவர் ஸ்டாண்டர்டுக்கு பெரிய பட்ஜெட் படமா எடுத்து பொறுமையா பண்றாருன்னு வச்சுப்போமே. எல்லாருக்குமே வயசாகும், சோ நிதானமா படம் பண்ணுவாங்க. விஜய் 5 படம் பண்ற இடத்துல சிவகார்த்திகேயன் 12 படம் பண்றாருன்னா அன்னைக்கு நிலைமைக்கு விஜய் விட சிவகார்த்திகேயன் தான் அதிக 100 கோடி படம் வச்சிருக்காரு. சோ அவர் தான் நம்பர் ஒன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க மாட்டோமோ அப்படிதான் இதுவும். இது விஜயோட எரா, யாராலையும் அதை மறுக்கவே முடியாது. மனுஷன் கட்டி ஆண்டுட்டு இருக்காரு. பட் அப்படி டைம்லயும் இப்படி தொட முடியாத ரெக்கார்ட் வச்சு ரஜினி எல்லாருக்கும் தண்ணி காட்டிட்டு இருக்காருன்றதா உண்மை. ட்விட்டர்ல சில கிறுக்கனுங்க பண்ற வேலைனாலதான் இந்த பிரச்சனையே. விஜய் நல்லா வளர்ந்துட்டு வர்றாரு. அவர் ரஜினி கலெக்ஷனை பீட் பண்ணட்டும் நம்பர் ஒன் ஆகட்டும் எல்லாருக்குமே சந்தோஷம் தான். பட் இப்படி விஜய்க்கு ஃபேன் பேஸ் இருக்குன்னு அவரை தூக்கி வச்சு பேசினாதான் பொல போடும்னு ரஜினி அபியூஸ் பண்றவங்களை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதையே விஜய்க்கு பண்ண கூட தயங்க மாட்டாங்க. பட் அப்பவும் எது நியாயமோ அந்த சைடு நான் நிற்பேன். உண்மையே இப்படி மைக் போட்டு எல்லாருக்குமே சொல்லுவேன், விஜய் ஃபேன் அஜித் ஃபேன் சூர்யா ஃபேன் ஃப்ரேம் பண்ண மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு ரஜினி ஃபேன் ஃப்ரேம் பண்ணாம அந்தந்த வீடியோல உண்மை இருக்கானு மட்டும் பாருங்க. அண்ட் உங்க எல்லார்கிட்டையும் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லணும். வெறும் நியூ இயர் விஷா சொல்லாம வழக்கம் போல இதையும் ஒரு கதையாவே சொல்லிடுறேன். 2021 டிசம்பர் 31st வழக்கம் போல ஜாலியா ஆபீஸ்க்கு போய் கண்டென்ட் கொடுத்து அதை எடிட்டர் கூட எடிட் பண்ணிட்டு இருக்கப்போ TL ஒரு நிமிஷம் வாங்கமான்னு கூப்பிடுறாங்க. நான் எடிட்டர்ட்ட கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க பாய், இன்னைக்கு 2 வீடியோ நொறுக்குறோம், நைட்டு தூங்காம எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு ரூம் குள்ள போனா அந்த அம்மா அவங்க ஈகோ இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் என் மேல ப்ரொஜெக்ட் பண்ணி என் பேச்சை கேட்டு இருக்கிறதுனா இரு, இல்லாட்டி இங்க வேலை இல்லைன்னு சொல்றாங்க. 31st அடுத்த நாள் அடுத்த வருஷத்துக்கு இந்த வேலையை நம்பி நிறைய பிளான் வச்சிருந்தேன். பட் என்னால அதுக்குன்னு அடிமை மாதிரி எல்லாம் ஜால்ரா போட்டுக்கிட்டு கூஜா தூக்கிட்டு இருக்க முடியாது. அதனால என்னக்கா பண்ணணும்னு கேட்டு சைன் பண்ணி ஃபார்மாலிட்டிஸ முடிச்சுட்டு பைக் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆப்டர்நூன் கட்டின லஞ்சோட வீட்டுக்கு திரும்பினவனுக்கு நியூ இயர்க்கு கட்டின கோட்டையும் மொத்தமா உடஞ்சிருந்துச்சு. எல்லா வருஷமும் நியூ இயரை பீஸ்ஃபுல்லா நிம்மதியா ஆரம்பிக்கணும்னு ஈவினிங்ல இருந்தே ரெடியா இருப்பேன். பட் போன வருஷம் நிலைமை ரொம்ப மோசம். இப்படி ஆரம்பிச்ச நியூ இயர்ல அடுத்து நீங்க பாக்குற நம்பர் ஒன் யூடியூப் சேனல்ல ஷோ ப்ரொடியூசரா வேலைக்கு ஜாயின் பண்ணேன். அங்க சினிமாவை விட சீரியல் மத்த விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. இதுக்காக சீரியல் பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாமான்ற முடிவு வர போய் நான் பண்ண வந்தது என்னன்னு யோசிச்சு அந்த ஜாபை விட்டுட்டு மூவி படின்னு ஒரு சேனலை February 13 ஸ்டார்ட் பண்ணேன். ஏதோ நம்பிக்கையில அந்த சேனல்ல நான் போட்ட வீடியோஸ்க்கு கிடைச்ச சப்போர்ட் இங்கேயும் கிடைக்கும்னு உங்க மேல பாரத்தை போட்டு வீடியோஸும் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நடந்ததுக்கு நீங்க தான் சாட்சி. எவ்வளவு வன்மோ இருந்தா 10 நாள் முன்னாடியே பிளான் பண்ணி இதை கரெக்டா 31st எக்ஸிக்யூட் பண்ணி என்ன வெளியே அனுப்பி
இருப்பாங்க. எனக்கு அடுத்து கிட்டத்தட்ட 15 பேரை வேலையை விட்டு தூக்குனாங்க. இவனுங்க பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கு சேனல் ஆரம்பிச்சு விளையாடுறதுக்கு நாங்க தான் பலி. பெரிய நீலாம்பரின்னு நினைச்சிட்டு அந்த மணி பீதாம்பரி வேலை பார்த்தது கடைசியில நம்மள அவங்கள விட பெரிய பிராண்டா உருவாக்கத்தான். நீங்களும் இதே மாதிரி உங்களை நோண்டி உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ற சாடிஸ்ட்களை கண்டுக்காம வாயிலையும் மிதிச்சுட்டு ப்ராக்ரஸ் ஆகுங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் கனெக்டிங் த டாட்ஸ் பேக்வர்ட்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாரு. நம்ம கடந்து வந்து பாக்குறப்போ ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுன்னு பார்த்தா எல்லா டாட்ஸும் கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு மீனிங் கொடுக்கும். இது மூலமா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ அடிச்சா இவங்களை மொத்தமா சாச்சிடலான்னுதான் வாழ்க்கையில ஒரு ஒரு அடியும் உங்க மேல விழுகும். சில நாள் மோட்டிவேட்டடா இருக்கலாம், சில நாள் யார்ட்டையும் சொல்லாம தனியா உட்கார்ந்து அழுதுட்டு கண்ணை தொடச்சு நீங்க மூவ் ஆகலாம். பட் இப்போ இந்த நிமிஷம் முடிவு பண்ணா கூட வாழ்க்கையை எப்படி வேணா என்னவா வேணா மாத்தலாம். உங்களுக்காக தான் 10 நிமிஷம் வளவளன்னு இழுத்து பேசி நிறைய ஆட்ஸ் போட முடிஞ்ச கண்டென்ட கூட 3 நிமிஷத்துல சொல்றேன். உங்க டைம் அண்ட் டேட்டாவை நான் அவ்வளவு மதிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்க டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுங்க. இதே வைபோட எல்லாருக்கும் நியூ இயர் விஷஸ் சொல்லிக்கிறேன். கம்ப்ளீட்டா ஏதாச்சும் ஒன்னு நம்பிக்கை வைங்க, அது உங்க மேலேயோ வாழ்க்கை மேலேயோ. பட் அது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருக்கணும். ஸ்பிரிச்சுவலான ஆட்கள் அம்மாமார்கள்லாம் துளியும் சந்தேகம் இல்லாம கம்ப்ளீட்டா நீங்க கும்பிடுற கடவுளை நம்புங்க. அந்த ஆண்டவனே இறங்கி வந்து துணை நிற்பான். போன வருஷம் இதே டைம்ல தான் வேலையை விட்டு அனுப்பி என்ன பண்றேன்னு தெரியாம வீட்டுல வந்து உட்காந்துருந்தேன். இந்த வருஷம் வாழ்க்கை மொத்தமாவே மாறிடுச்சு. இந்த புது வருஷம் பிறக்கிறதே உங்களுக்காக தான். மஜா பண்ணுங்க பட்டீஸ். ஹாப்பி நியூ இயர். என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பயன் மேல கைய வைக்கலாமா? இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.